ஏப்ரல் 27 ரஜினியோட ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா காலா படத்துடைய ரிலீஸ் டேட் அது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைக் வந்து இப்போ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் போயிட்டு இருக்கனால எந்த படங்களும் ரிலீஸ் ஆகாத நிலையில் ஏப்ரல் 27 காலா படம் நிச்சயமாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் ஸ்ட்ரைக் வந்து அதுக்குள்ளே முடிஞ்சிடும், நிச்சயமாக ஏப்ரல் 27 காலா ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் எதிர்பார்ப்புகளும் இருந்துட்டு இருக்க நிலையில் இந்த படத்தை ரீசெண்டாக சென்சார் போர்டு பார்த்துட்டாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்ற தகவல்கள்லாம் வெளியாகி இருந்தது. அண்ட் இந்த படத்துடைய சென்சார் காப்பியை பார்த்த ஐக்கிய அரபு நாடுகளை சேர்ந்த பத்திரிகையாளரும் அதே சமயத்தில் சென்சார் போர்டில் உறுப்பினராக இருக்கக்கூடிய உமர்சந்த் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, படம் செம்மையாக இருக்குது, செம மாஸாக இருக்குது, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் கோலிவுட் சினிமா இண்டஸ்ட்ரியில் படங்கள் பண்ணியிருந்த சாதனைகள் எல்லாத்தையுமே இந்த படம் வந்து பிரேக் பண்ணிடும், ரஜினி அவர்கள் ஒரு பவர் பேக்கடு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துடைய விமர்சனம் பற்றி ஒரு சின்னதாக ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இந்த படத்துக்கு இன்னும் எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியாகி இருக்கு. இங்கே படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நாமலாம் வெயிட் பண்ணிட்டுருக்கப்போ படத்தோடைய சென்சார் காப்பியை பார்த்துட்டு அதுக்கு விமர்சனமே வந்து வந்துருச்சு அப்படின்றப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இது க்ரியேட் பண்ணியிருக்கு.